எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குஜிமான் சிட்டியில் இருக்கிறோம். நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டுட்ருக்குறோம். எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. டீசல் ரேட்டு பார்த்தீங்கனாக்கா இங்கே 93 ரூபா 22 பைசா. இங்கே 300 லிட்ரு தான் போட்டோம். கிட்டத்தட்ட 9322 ரூபா வந்திருக்கு. டீசல் போட்டாச்சு, அப்படி கிளம்பி வேண்டியிருக்கோம். எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கிஷான் காத்தில் இருக்கோம். கிஷான் காடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் தாங்க இருக்கோம். டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போகலாம். பேர்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாங்கில் மட்டத்துக்கு தான் ஏற்றிருக்கிறோம். மாடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லேயும் குஜராத் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வந்து தெய்வமாக வணங்குவாங்க. பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பில்லு வச்சு, பில்லு வந்து காசுக்கு விற்கிறாங்க. இப்போ வரவங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பில்லை வந்து காசு கொடுத்து வாங்கி மாட்டுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக வச்சுன்னு உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே வாங்கி மாட்டுக்கு கொடுப்பாங்க மாடு சாப்பிட்றதுக்காக. சாய் வையா சாய். நம்ம கரெக்டாக டீ குடிச்சிட்டு கிளம்பணும் இல்லைங்களா. கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் கொஞ்சம் டயரில் காற்று கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர மாதிரி இருந்துச்சு. சரி என்னன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு பார்த்தா ஃப்ரண்ட் வீல் பஞ்சரு. அதனால் காற்று வந்து ஃபுல்லாக இறங்கலை. இப்போ தான் வந்து ஜாக்கி வச்சு பஞ்சர் கல்லில் விட்டு ஜாக்கி வச்சு எஞ்சாச்சு. டயர் கட்டி மாட்டுறாங்க, பஞ்சர் ஓட்டுறாங்க. வந்து பஞ்சர் ஒட்டியாச்சுங்க ஃப்ரண்ட்டு வீலு, ரைட் சைடு ஃப்ரண்ட் ஆக்சலு. என்ன பஞ்சருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா போல்டு எதுவும் ஏறல. ஆல்ரெடி பஞ்சர் ஓட்டினதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஏர் வந்து லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் வேற ஒரு பஞ்சர் போட்டாங்க, போட்டு எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டிட்டு உள்ள ஜாக்கியெல்லாம் இறக்கியாச்சு. அப்புறம் தான் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். உள்ளே வந்து சாப்பாடு வச்சாச்சு, அப்படியே கையோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கலை. நம்ம நைட்டு 12 மணி டியூட்டி மாற்றினது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணி ஆகுது, இன்னும் தூங்கலை நம்ம. சரி அப்படியே கையோடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஓகே பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா யாரோ கல் எடுத்து எரிஞ்சிக்கிறாங்க போல இருக்கு. கல் எடுத்து அரிச்சிருக்கிறாங்க, கண்ணாடி உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. நம்ம கிளம்பிட்டோம் போகலாம் அப்படியே. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது.
கரெக்டாக இப்போது நிமோஜ் பார்டரில் இருக்கோம், எம்பி பார்ட்ரு. எம்பி உள்ள இப்போ தான் வந்து நுழைய போகிறோம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தேன், அதான் ஏஞ்சேன். சரி, அப்படி மாற்றி போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு. சரியா டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுதுங்க. டீ ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். கரெக்டாக 5 மணிக்கு டியூட்டி மாற்றினேன். ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அண்ணன் தூங்கிட்டார், இப்போ தான் ஏஞ்சிச்சார், இன்னும் சாப்பிடல. நிமோச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டரு பக்கமாக வந்துட்டோம். டீ ஒன்று குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நைட்டில் ஓட்ட வேணாம்னு சொல்லி சொன்னாங்க, சேஃப்டி இல்லையா. ஸோ அதனால் அப்படிக்கா போயிட்டு நம்ம எங்கேயாவது நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒரு காலையில் ஒரு 4 மணி போல் ஏஞ்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு, பார்க்கலாம். டீ கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். எங்கே இருக்குனாக்கா இந்தூருக்கும் முன்னாடியே அவுட்டர் ரோடில் தபா ஹோட்டலில் நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. சாப்பிட்டு அவ்வளோதான், அப்படியே தூங்க வேண்டியதான். காலைல எழுந்துச்சி கிளம்பலாம். ஓகே, காலைல பார்ப்போம். 4 போல்டு கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலில் 7:30 ஆகுது. எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கடா அவுட்ரு ரோட்லாம் தாண்டி இருக்கிறோம். பாதி இருக்குது, பாதியை காணுங்க போல்டு. கரெக்டாக ரைட் சைடு ஹவுசிங் வீலு, பாதி ஒரு சைடு பாதி இருக்குது, இன்னொரு பக்கம் பாதியை காணும். எல்லாம் கட் ஆயிடுச்சு. இந்த போல்டுலாம் மாற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பீட் பிரேக் வச்சுருக்காங்க. எம்பி உள்ள கிட்டத்தட்ட நான் ஒரு 180 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டிட்டு வந்தேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஸ்பீட் பிரேக் வச்சுருக்கிறாங்க. 10 கிலோமீட்டரே அதிகபட்சம், அதுக்குள்ளேயே வந்துடும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஸோ அதனால தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் போல்டுலாம் பழைய போல்டு ஆகிடுச்சு, எல்லாம் வீக் ஆகிட்டுருக்கு, அதனால் கட் ஆகிடுச்சு. இந்த போல்டு பார்த்திங்கன்னா கட் ஆகலைங்க. அதில் வந்து நெட்டு மட்டும்தான் இல்லை, நெட்டு மட்டும் உருவிட்டு வந்துச்சு. ஓகே, போல்டு பார்த்திங்கன்னா வாங்கி வந்துட்டார் அண்ணன். இதுவரைக்கு அப்படியே நம்ம மாற்றிக்கிட்டு கிளம்ப வேண்டித்தான். ஜாக்கி வச்சாச்சு, மாற்றிட்டு அப்படியே கிளம்பலாம். ஜாக்கி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு, அப்படியே மாற்றிட்டு கிளம்பலாம். ஓகே, பார்க்கலாம் வாங்க.